வணக்கம் அனைவரையும் எங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்டாக் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்று Q2 குட் ரிசல்ட்ஸ் அதாவது இரண்டாம் காலாண்டு நல்ல முடிவுகள் அந்த வரிசையில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இது கடந்த வாரமே இந்த ரிசல்ட் வந்துடுச்சு. இதை ஒன் வீக் டிலேவாக நாங்கள் இதை அப்லோட் பண்ணுறோம். இதனுடைய முன்னாடியே நாங்கள் முன்னேற்றம் சொல்வது இந்த ஷேர் நல்ல ஷேர், குட் லாங் டேர்ம் பை, 3 இயர்ஸில் 50% ரிட்டர்ன் கேரண்டியாக டெஃபினட்டாக கிடைக்கும்ன்றது எங்களுடைய கால்குலேஷன். அதனால் வெரி ஸ்ட்ராங் பை, ஹோல்டிங் பீரியட் 3 இயர்ஸ், 50% ரிட்டர்ன், ஆனுவல் ரிட்டர்ன் 12-15%. இதை எய்ம் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். மைண்டை வந்து ஃப்ரீ செட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனியினுடைய பேக்ரவுண்ட் அனாலிசிஸை லாஸ்ட் 1 இயராக பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் இப்போ குட் டேர்ன் அரவுண்ட், இனி வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் அதாவது 4-6 குவார்ட்டர்ஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் பீரியடே 3 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் பீரியட் அதுக்குள்ளேயே 50% எனி டைம் வந்து ரீச் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனியை பாருங்கள். வெரி ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷனோடு நாங்கள் இதை இந்த வீடியோவை நம்ம தொடங்குகிறோம். ஓகே, இப்போ இதனுடைய ப்ரைஸை பார்க்கலாம். ஓப்பனிங் ப்ரைஸ் 215, ஆவரேஜ் ப்ரைஸ் 210, லோ 208. இதை கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா, அங்கே 52 வீக்ஸ் ஹை லோ பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 52 வீக்ஸ் ஹை வந்து 2nd மந்தில் ஆயிருக்கு. இந்த 286 எப்படியும் அந்த ப்ரைஸை வந்து வித்தின் 4-6 குவார்ட்டர்ஸில் ரீச் ஆகிடும்ன்றது எங்களுடைய கால்குலேஷன். 4-6 குவார்ட்டர்ஸ், அதனால தான் நாங்கள் 18 மந்த்ஸை வந்து டபுள் ஆக்கி 36 மந்த்ஸை கொடுத்து 50% அப்பு கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், ரிஸ்க்கு வந்து இருக்கு, ஆனால் ரிவார்டு வந்து மோர். வேறுங்கன்னா ரிஸ்க்கை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. எந்த லெவல் இறங்கினாலும் வாங்குறதுக்கு தயாராக இருங்க. ஆவரேஜ் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க, 50% ரிட்டர்ன் டார்கெட் வைங்க, ஆனுவல் ரிட்டர்ன் 12-15% வைங்க. டெஃபினட்டாக இந்த கம்பெனி ரீச் ஆகும். ஒன்லி டைம் ஃபேக்டர், என்ட்ரி லெவல் எக்ஸிட் லெவல் தான் முக்கியமானது. இப்போது இந்த 52 வீக்ஸ் லோ ப்ரைஸஸ் வந்து கிட்டத்தட்ட 138 எப்போ ரீச் ஆச்சுன்னா 3rd மந்த்து. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லோவிலேருந்து எப்பயுமே இந்த ஷேர் ப்ரைஸஸ் வந்து ஐக்கும் லோவுக்கும் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. மேல் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% கம்மியாக இருக்கும். பாட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40% கூட இருக்கும். அப்படி தான் இருக்கணும். இப்போ முன்னாடி பார்த்தோம்ல மொரிஃபன் லேப், 7 ரூபா லோ, ஹை 35 ரூபா, இப்போ ட்ரேட் ஆகிறது 30 ரூபா, 4 டைம்ஸ் ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குது. இது வந்து அந்த அந்த பிரச்சனைங்கிறது இல்லை. ஏன்னா லோவே 140, ஹை வந்து 286, ட்ரேட் ஆகிறது 210. போன வாரம் இது 170-180 ரேஞ்சில் இருந்தது பிஃபோர் ரிசல்ட். ரிசல்ட் போடுறதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜம்ப் ஆகி 20 ருபீஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், மந்த்லி ஹை லோ 184, ஹை 220, வீக்லி 217. சேஃபஸ்ட் பெட்டு. சப்போஸ் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, திரும்ப வந்து 280 ரூபா போயிடுச்சு, டோன்ட் வரி, ஆவரேஜ் இட் 170 ஆவரேஜ், 160, எந்த எவ்வரி டிப்பு லெவல் 10-10 ரூபா இறங்குச்சுன்னா ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வரி டிப்பு கீழே போகிற அளவுக்கு உங்களோட ரிட்டர்ன் வந்து அதே அளவுக்கு கூடும். அதுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு கம்பெனி இந்த ஸ்டாக். ஃபேஸ் வேல்யூ 1, மார்க்கெட் கேபிடலைசேஷன் 4472. ஆஸ் யூஷுவல் இந்த டேட்டாலாம் நீங்கள் பார்த்துடலாம். ஏ குரூப் கம்பெனி, ஏன்னா டைம் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். நம்ம 10 நிமிஷத்தில் வீடியோவை முடிக்கணும். அடுத்தது நம்மளுடைய ஷேர் ஹோல்டிங் பட்டன் நம்ம பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பட்டனில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இதில் வந்து ஒரே ஒரு, இப்போ இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொல்லும்போது ஒன்லி ஒன் நெகட்டிவ் ஃபேக்டரும் இப்போ இருக்குது. அந்த நெகட்டிவ் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 38.52, அதில் ஃப்ளட்ஜு ஹோல்டிங் வந்து ஒரு 12.79 இருக்குது. இது யூஸ்வலாக நாங்கள் ஃப்ளட்ஜு ஹோல்டிங் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், டெஃபினட்டாக பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து உங்களுடைய ஷேர் ப்ரைஸஸுடைய மூமெண்ட்டையே கிராஸ் பண்ணும். ஆனால் இந்த ஒரு கம்பெனியை மட்டும் அஸ் எ எக்ஸப்ஷனல் சொல்லுவாங்கல்ல, அந்த எக்ஸப்ஷனல் கேஸில் ஈவன் ஃப்ளட்ஜு ஹோல்டிங் 12.79% இருந்தாலும் இது குட் பை அப்படின்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ளட்ஜு ஹோல்டிங் உள்ள ரெக்கமெண்ட் வாங்கலான்ற ஸ்டாக், நாங்கள் சொல்லக்கூடிய முதல் ஸ்டாக் இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் தான். ஒன்லி டைம் இஷ்யூ தான். அதுக்கப்புறம் பப்ளிக் ஹோல்டிங் வந்து ஒரு 61%. அந்த 61% பிரேக்கப்போ இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 61%ல் இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங் எவ்வளோ நம்ம பார்க்கணும். அது வந்து 28%, நல்லா ஹெல்த்தி இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங். அதுக்கப்புறம் அந்த 2 லேக்ஸ் மேலே உள்ள ஷேர் ஹோல்டர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 10.64.
டூ லேக்ஸ் மேலே 1.91 இதுதான் டிட்டர்மினிங் ஃபேக்டர். இந்த ஒரு 12% தான் பப்ளிக் ஹோல்டிங் வந்து 12% தான் இருக்குது டோட்டலாக. அப்படிதான் நம்ம மீன் பண்ணுவோம். மீதி 88% வந்து ஒரு ஒரு லிமிட்டடு ஷேர் ஹோல்டர்கிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து குட் ரிசல்ட்டை டெக்ளேர் பண்ண பண்ண இந்த ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும். ஏன்னா அதை வந்து ஃபேஸ் வேல்யூ ஒன்று அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஃபேஸ் வேல்யூ ஒன் 10 இல்லை. அப்போ ஃபேஸ் வேல்யூ ஒன்றுனா இது ஈக்குவல் டு நம்ம ஷேர் ப்ரைஸஸ் படி 10னாக்கா 2000 ரூபா கிட்ட, அதையும் பார்க்கணும். ஆனால் அப்படி இருந்தாலும் டெஃபினட்டாக இது 50% ஏறும். 50% ஏறும் ஒன்லி டைம் ஃபேக்டர். அடுத்தது நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். ரிசல்ட்டும் நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம். எல்லாத்தையும் பார்க்கறது இல்லை. ஒரு டிட்டர்மினாக ஒரு 5 ஃபேக்டர்ஸ் தான். இப்போ வந்து ரிசல்ட்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க? இன் க்ரோஸ் ரிசல்ட்ஸ் வந்து இன் க்ரோஸில் கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டர் ரிசல்ட்டை பேஸாக வைப்போம், 436 கோடி ரூபா. இந்த குவார்ட்டரில் வந்து 434, நோ சேஞ்ச், நோ சேஞ்ச். டாப்லைன் சேஞ்ச் இல்லைனாலும் டாப், ஆனால் ஃபைனான்சியல் எலிமெண்ட் நம்ம பார்க்கணும். அது வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக தான் இருக்குது, வந்து ஓன்லி 4.5 கோடி தான். அது வந்து பரவாயில்ல, 5 கோடியிலேருந்து ஒரு 10% குறைச்சிருக்காங்க. ஸோ இயர்லி கமிட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு 26 கோடி காமிச்சிருக்காங்க. ஆனால் இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஒரு சப்ஸ்டான்ஷியலாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபைனான்சியல் இயர் 21-22. ஏன்னா 26 கோடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் படி 18 கோடி தான் வரும். அடுத்த இயரில் இன்னும் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் வந்து பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். 7.77 43 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதனுடைய இபிஎஸ் எவ்வளவு, இதனுடைய அந்த எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எப்பயுமே நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். நெட் ப்ராஃபிட் பாருங்கள், இங்கே வந்து ஒரு 4.92 32.42 க்ரோஸ். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் இந்த டேக்ஸ் எலிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 11 கோடி கொடுத்துருக்காங்க. போனதை குவார்ட்டரில் அவ்வளோவா கொடுக்கல. இந்த குவார்ட்டரில் வந்து நல்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ப்ரொவிஷன். இது வந்து கிரெடிட், இது வந்து டெஃபர் கிரெடிட்டு. இது கிட்டத்தட்ட இது ஒன்று இருந்தாலும் 32 க்ரோஸ்ன்றது ஒரு 6 டைம்ஸ் வச்சுக்கலாமே. 5 கோடி வந்து 30 கோடி ஆயிருக்கு. அதுதான் ஒரு பிக்கெஸ்ட்டு பூஸ்ட். ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 21.22. ரிசர்வ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 338 கோடி. 338 கோடி இதெல்லாம் உள்ள பாசிட்டிவ் ஃபேக்டர். அப்புறம் இபிஎஸ் பார்க்கலாம், அதே ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட 6 டைம்ஸு. ஸோ எந்த விதமான நெகட்டிவ் ஃபேக்டரும் இதில் கிடையாது. ரெண்டே ரெண்டு இஷ்யூ தான். ஒன்று ஃப்ளட்ஜு ஹோல்டிங் ஒரு 12% இருக்குது. அது வந்து ஒரு பெரிய உரி இல்லை. எப்படியும் ப்ரமோட்டர் வந்து அதை ரிவோக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ரிவோக் பாயிண்ட்டாக ஷேர் ப்ரைஸஸ் வந்து ஷூட் ஆகிடும். நம்பர் ஒன். நம்பர் டூ, ஃபேஸ் வேல்யூ 1, ஃபேஸ் வேல்யூ 10 இல்லை. இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கணும். ரிசல்ட்ஸ் வந்து டாப் லைன் க்ரோத் இல்லை, ஆனால் பாட்டம் லைன் க்ரோத்து 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த, இதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பார்க்க தேவையில்லைன்னு எங்களுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அளவு நல்லா இருக்குது. நம்ம வந்து அந்த திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஃப்ளட்ஜு ஹோல்டிங்கை இக்னோர் பண்ணிவிடுங்க. 12% இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும். 3 இயர் எவ்வரி 10 ருபீஸ் கரெக்ஷனுக்கும் பை பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு 50% ரிட்டர்ன் கிடைக்குதோ அது வந்து மேக்ஸிமம் பீரியட் தான் 3 இயர்ஸ் வச்சுருக்கிறோம், செல் பண்ணிவிடுங்க. இதுதான் எங்களுடைய இந்த கம்பெனியை பற்றி எங்களுடைய ரிவ்யூ. இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி கூறி மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.